இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் ஜியாகிரஃபியில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் ரிவர்ஸ். ஸோ எல்லா எக்ஸாம்லேயும் நம்ம வந்து ஜியாகிரஃபியில் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுத்து படிக்கணும் டாபிக். ஒவ்வொரு எக்ஸாம்லையுமே மேக்ஸிமம் ஒரு 2 கொஸ்டின்ஸ் அது வரக்கூடிய இந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸாம் பர்ஸ்பெக்டிவில் வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம வந்து நடுவில் நடுவில் கொஸ்டின்ஸ் வந்து கேட்போம். ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து பண்ணுங்கள், நீங்கள் எந்தளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்க அண்ட் நம்ம கிளாஸஸ் எந்தளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்றதை அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து ஓவரால் எல்லாமே கவர் பண்ணி தான் இந்த கிளாஸஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போக போகிறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மார்ட் ஐடியாஸ் அகாடமி. ஓகே, ரிவர்ஸ். ஸோ ரிவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் அர்த்தில் உள்ள சர்ஃபேஸ் வாட்டர் எல்லாமே ஒவ்வொரு இடத்துல செட்டில் ஆகும். சி, ரிவர், லேக். ஸோ இதில் வந்து நம்ம ரிவர் சிஸ்டம் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது இந்தியாவில் உள்ள ரிவர் சிஸ்டம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 2 விதமாக வந்து நம்ம வந்து பிரிக்கலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஹிமாலயன் ரிவர்ஸ், இன்னொன்று பெனின்சுலா ரிவர்ஸ். ஸோ ஹிமாலயன் ரிவர்ஸ் பொறுத்த வரைக்கும் இது வந்து பெரினியல், அதாவது எப்போவுமே வற்றவே வற்றாது, இங்கே வந்து நீர் ஓடிக்கிட்டே இருக்கும். பெனின்சுலா ரிவர்ஸ் பொறுத்த வரைக்கும் இது வந்து நான் பெரினியல், அதாவது இங்கே வந்து நீர் வந்து வற்ற செய்யும். ஹிமாலயன் ரிவர்ஸ் ஓவரால் வந்து ரொம்ப லாங் அண்ட் வைடாக இருக்கும். இது வந்து மேக்ஸிமம் நார்தன் ரீஜியன் வந்து கவர் ஆகுது, இண்டஸ் கங்கா அண்ட் பிரம்மபுத்ரா. அண்ட் பெனின்சுலா ரிவர்ஸ் பொறுத்த வரைக்கும் 2 விதமாக பிரிக்கலாம், ஈஸ்ட் ஃப்ளோயிங் அண்ட் வெஸ்ட் ஃப்ளோயிங்னு. ஸோ இது வந்து சதர்ன் சைடு வந்து மேக்ஸிமம் சவுத்து, வெஸ்ட்டு, ஈஸ்ட்டு வந்து கவர் ஆகும். ஸோ ஈஸ்ட் ஃப்ளோயிங்கில் வந்து பார்த்திங்கன்னா மகாநதி, கோதாவரி. ஈஸ்ட் ஃப்ளோயிங்கில் மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா அண்ட் காவேரி பிரிக்கலாம். அண்ட் வெஸ்ட் ஃப்ளோயிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நர்மதா அண்ட் தபதினும் பிரிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஹிமாலயன் ரிவர்ஸில் இண்டஸ் ரிவர் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இண்டஸ் ரிவர் பொறுத்த வரைக்கும் இது வந்து கைலாஷ் ரேஞ்சஸ், அதாவது திபெட்டில் உள்ள மன்சரவார் லேக் அங்கேருந்து கைலாஷ் ரேஞ்சஸ்லேருந்து தான் இது வந்து ஆர்ஜினேட் ஆகி ஃப்ளோ ஆகி வருது. அண்டு இது வந்து உலக அளவில் பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் தி ஃபேமஸ் அண்ட் லார்ஜஸ்ட் ரிவர். ஸோ டோட்டல் லென்த் வந்து 2880 கிலோமீட்டர். ஓவரால் ரிவர்ஸ் இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எக்ஸாம் பர்ஸ்பெக்டிவில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னென்னா இது எங்கே ஆரிஜினேட் ஆகுது அண்ட் இதனுடைய டோட்டல் லென்த், இதனுடைய ட்ரிபியூட்டரிஸ் அண்ட் ஸ்பெஷலாக ஏதாவது அங்கே உள்ள டேம்ஸ், லேக்ஸு இல்லை அதுக்கான டிஃப்ரெண்ட் நேம், இந்த ஆஸ்பெக்டில் நம்ம படிச்சுன்னா இதில் வந்து மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வந்து கவர் ஆகிடும். ஸோ இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 709 கிலோமீட்டர் மட்டும்தான் ஃப்ளோ ஆகுது. பிகாஸ் இண்டஸ் ரிவர் பொறுத்த வரைக்கும் இது வந்து திபெட், இந்தியா, பாகிஸ்தான் இந்த மாதிரி ஓவரால் ஏரியா வந்து கவர் ஆகி தான் ஃப்ளோ ஆகுது. அண்ட் இதனுடைய ட்ரிபியூட்டரிஸ் செனப், ஜீலம், ரவி, பீஸ் அண்ட் சட்லஜ். ஸோ செனப் தான் வந்து இண்டஸ் ரிவரில் ரொம்ப ரொம்ப லார்ஜஸ்ட் ட்ரிபியூட்டரி இது தான். ஸோ இண்டஸ் ரிவர் பார்த்திங்கன்னா இந்தியா அண்ட் பாகிஸ்தானுக்கு இந்த ரிவர் ரிலேட்டட் கிளாஷஸ்க்காக தான் 1960 வந்து இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி வந்து சைன் ஆகியிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் கங்கா ரிவர். ஸோ கங்கா ரிவர் பொறுத்த வரைக்கும் இது வந்து கங்கோத்ரி கிளேஷியர், இது வந்து கங்கோத்ரி கிளேஷியர் உத்தரகாசி டிஸ்ட்ரிக்ட் உத்தரகாண்ட் ஸ்டேட்லேருந்து தான் ஆரிஜினேட் ஆகி வருது. அண்டு இந்தியாவில் ரொம்ப ரொம்ப லார்ஜஸ்ட் ட்ரைனேஜ் சிஸ்டம் கங்கா தான், ரொம்ப லார்ஜஸ்ட் ரிவர். அதை இதை ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் நிறைய ஆக்ஷன்ஸை எடுக்கிறாங்க. ஸோ இதனுடைய லென்த் வந்து ரொம்ப ஈஸி, 2525. இதனுடைய லென்த் வந்து ரொம்ப ஈஸி, 2525 கிலோமீட்டர். கங்கா பொறுத்த வரைக்கும் கங்கா பொறுத்த வரைக்கும் இது வந்து நார்த் ஃப்ளோயிங் அண்ட் சவுத் ஃப்ளோயிங்னு பிரிக்கிறாங்க. பிகாஸ் இங்கே சென்டரில் வந்து கங்கா இருக்குது. ஸோ நார்த் ஃப்ளோயிங்கில் வந்து பார்த்திங்கன்னா கோமதி, காண்டக், காக்ரா, கோசி இதெல்லாம் இதனுடைய ட்ரிபியூட்டரிஸ். அண்ட் சவுத் சைடில் யமுனா, சோன் அண்டு
சாம்பல். ஸோ யமுனா தான் கங்காவில் லார்ஜஸ்ட் ட்ரிபியூட்டரி. இண்டஸில் எப்படி சனா பார்த்தோமோ அதே மாதிரி கங்காவில் யமுனா தான் லார்ஜஸ்ட் ட்ரிபியூட்டரி. ஸோ கங்கா வந்து பங்களாதேஷ்லேயும் ஒரு லிட்டில் பிட் வந்து ஃப்ளோ ஆகும். ஸோ பங்களாதேஷில் இதை வந்து பத்மா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து கங்கா அண்ட் பிரம்மபுத்ரா இந்த ரெண்டு ரிவரும் சேர்ந்து ஒரு லார்ஜஸ்ட் டெல்டா வந்து உலகளவில் ஃபார்ம் ஆகுது. ஸோ டெல்டா பொறுத்த வரைக்கும் இது வந்து கல்டிவேஷனுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட் லேண்ட். ஸோ அந்த டெல்டா நேம் வந்து சுந்தர்பன்ஸ். ஓகே, இப்போ உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கங்கை நதியின் நீளம் சுமார் டேஷ் ஆல்ரெடி ஷார்ட்கட்டோட சொன்னேன். ஓகே, ஆன்சர் வந்து கமெண்ட்ல பண்ணுங்க. நம்ம அடுத்ததாக வந்து பிரம்மபுத்ரா ரிவர் பார்ப்போம். பிரம்மபுத்ரா ரிவரும் இண்டஸ் ரிவர் மாதிரி மன்சரோவர் லேக், கைலாஷ் ரேஞ்சஸ் அண்ட் திபெட் இங்கிருந்தா ஒரிஜினேட் ஆகி வருது. அது மட்டும் இல்லாமல் செமயங்டங் கிளேஷியர் இங்கேயும் வந்து ஆரிஜினேட் ஆகி வருது. இதனுடைய டோட்டல் லென்த் வந்து 2900 கிலோமீட்டர். ஸோ இண்டஸ் ரிவரை விட பெரிய ரிவர் இது. இந்தியாவில் வந்து 900 கிலோமீட்டர் மட்டும்தான் ஃப்ளோ ஆகுது, பிகாஸ் இது வந்து பங்களாதேஷ் இங்கெல்லாம் கவர் ஆகி ஃப்ளோ ஆகுது. அண்டு இதனோட ட்ரிபியூட்டரிஸ் தீஸ்தா, மானஸ், சுபன்ஷிரி இதெல்லாம். ஸோ இதை வந்து சாங் பூ அப்படின்னும் இந்த ரிவரை வந்து சொல்கிறாங்க. சாங் பூனா பியூரிஃபையர்னு மீனிங். ஓகே, ஸோ பங்களாதேஷ் பங்களாதேஷில் இந்த பிரம்மபுத்ரா ரிவரை வந்து ஜமுனா சொல்கிறாங்க. நம்ம எப்படி வந்து கங்காவை வந்து பிரம்மபுத்ராவில் பத்மான்னு சொல்கிறாங்க சொன்னோம், அதே மாதிரி பிரம்மபுத்ராவை பங்களாதேஷில் ஜமுனா சொல்கிறாங்க. கங்காவை பங்களாதேஷ் அதாவது இந்த பிரம்மபுத்ரா ரிவர் கங்கா கூட சேர்கிறத வந்து பங்களாதேஷில் என்னன்னு சொல்கிறாங்கன்னா மேக்னா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கிளியராக இருங்க. நார்மலாக வந்து பிரம்மபுத்ராவை பங்களாதேஷில் ஜமுனா, கங்கா கூட சேர்ந்தா மேக்னா, அவ்வளோதான். ஓகே, நம்ம ஹிமாலயன் ரிவர்ஸ் வந்து முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து பெனின்சுலா ரிவர்ஸ். ஸோ பெனின்சுலாவில் ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட்டுன்னு பிரிக்கிறோம். ஸோ ஈஸ்டில் வந்து பார்த்தா மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா அண்ட் காவேரி. ஸோ இந்த 4 ரிவர்ஸ் பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து மகாநதி. ஓகே, மகாநதி ரிவர் இதை பொறுத்த வரைக்கும் இது வந்து சத்தீஸ்கரில் ராய்ப்பூர் டிஸ்ட்ரிக்ட் அங்கே தான் வந்து ஆரிஜினேட் ஆகுது அண்ட் ஒடிஷாவில் வந்து ஃப்ளோ ஆகுது. இதனுடைய டோட்டல் லென்த்தே வந்து 851 கிலோமீட்டர் தான். இதனுடைய ட்ரிபியூட்டரிஸ் சியானா, தெல், ஐபி இதெல்லாம் இதனுடைய ட்ரிபியூட்டரிஸ். ஸோ மகாநதி ரிவர் இதை பொறுத்த இங்கே வந்து ஹிராத்கூர் டேம் வந்து வேர்ல்ட்லேயே ரொம்ப ஃபேமஸ் டேம் இங்கே தான் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து கோதாவரி ரிவர். ஸோ கோதாவரி ரிவர் இதை பொறுத்த வரைக்கும் இது வந்து நாசிக் டிஸ்ட்ரிக்ட் மகாராஷ்டிராவில் வந்து ஃபார்ம் ஆகுது, தட் இஸ் ஆரிஜினேட் ஆகுது. இதனுடைய டோட்டல் லென்த் 1465 கிலோமீட்டர். இதை வந்து விருத்தகங்கா அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். இதனுடைய ட்ரிபியூட்டரிஸ் பிரணிதா, இந்திராவதி, தால், சாலமி அண்டு இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா கொல்லேரு லேக். இது வந்து ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் லேக், இங்கே தான் வந்து இருக்குது, ரொம்ப ஃபேமஸ் லேக். இதை தவிர்த்து சில்கா லேக் ஒடிஷா, புலிகெட் லேக் சென்னை, சாம்பார் லேக் ராஜஸ்தான், ஊலர் லேக் காஷ்மீர். ஸோ இது எல்லாமே ரொம்ப ஃபேமஸான லேக். இதை பற்றியும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் எங்கெங்கே இருக்குன்னு. நெக்ஸ்ட் வந்து கிருஷ்ணா ரிவர். ஸோ கிருஷ்ணா ரிவர் பொறுத்த வரைக்கும் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா மகாபலீஸ்வரர் என்ற ஒரு பிளேஸில் வந்து தான் ஆரிஜினேட் ஆகி வருது. இதனுடைய டோட்டல் லென்த் வந்து 1400 கிலோமீட்டர் அண்ட் ட்ரிபியூட்டரிஸ் பீமா, துங்கபத்ரா இதெல்லாம் இதனுடைய ட்ரிபியூட்டரிஸ். அடுத்ததாக காவேரி. ஸோ காவேரி பொறுத்த வரைக்கும் தலக்காவேரி, குடகு ஹில்ஸ், கர்நாடகா அங்கேருந்து தான் ஆரிஜினேட் ஆகி வருது. அண்டு இதனுடைய டோட்டல் லென்த் வந்து 800 கிலோமீட்டர். இதை வந்து தக்ஷின் கங்கா ஆர் கங்கா ஆஃப் சவுத் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதனுடைய ட்ரிபியூட்டரிஸ் வத்தி வத்தின்னு வரும், அர்க்காவதி, அமராவதி, ஹேமாவதி அண்ட் நீனு வரும், கபானி, பவானி அண்ட் தென் நொயல். ஸோ இது வந்து ஜென்ரலாக வந்து தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா இங்கே தான் ஃப்ளோ ஆகி அண்ட் புதுச்சேரியில் வந்து ட்ரெயின் ஆகுது. ஓகே, உங்களுக்கான செகண்ட் க்வெஸ்டின்,
பின்வருவனவற்றில் எது சரியானது? கூற்று: காவேரி நதி தக்ஷின் கங்கா அல்லது வடக்கின் கங்கா என்று அழைக்கப்படுகிறது. காரணம்: காவிரி நதி கர்நாடகாவின் குடகு மலையில் உள்ள தலை காவேரியில் உருவாகிறது. இப்போ உங்களுக்கான ABCD இருக்கு, ஸோ இது கரெக்டான ஆன்சரை வந்து சொல்லுங்க. நம்ம வந்து அடுத்த ரிவருக்கு வந்து போகலாம். ஓகே, இப்போ வந்து ஹிமாலயன் ரிவர் பெனின்சுலாரில் ஈஸ்ட் ஃப்ளோயிங் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து வெஸ்ட் ஃப்ளோயிங். ஸோ வெஸ்ட் ஃப்ளோயிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நர்மதா அண்ட் தாபதி இருக்கு, நர்மதா ரிவர். நர்மதா ரிவர் இதை பொறுத்த வரைக்கும் அமர்கந்தக் பிளாட்டியூ மத்திய பிரதேஷில் தான் ஆர்ஜினேட் ஆகுது. ஸோ பெனின்சுலா ரிவர்ஸ்லேயே வந்து ரொம்ப லார்ஜஸ்ட் ரிவர் இது தான். 1312 கிலோமீட்டர் வந்து இது வந்து கவர் ஆகுது. ஸோ இதனோட ட்ரிபியூட்டரிஸ் ஹிரான், கோலர், பர்னா, தவா, ஷக்கார், இதெல்லாம் பர்னர், பஞ்சர். அண்ட் ஃப்ளோ ஆகுற ஸ்டேட் மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா அண்ட் குஜராத். இது வந்து ஆல்ரெடி எக்ஸாம்ஸில் கேட்ட கொஸ்டின். அண்ட் இங்கே தான் சர்தார் சரோவர் ப்ராஜெக்ட் வந்து ரன் ஆகிக்கிட்டு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து தபதி ரிவர். ஸோ தபதி ரிவர் பொறுத்த வரைக்கும் இதுவும் வந்து மகாராஷ்டிரா பெத்துல் டிஸ்ட்ரிக்ட் இங்கேருந்து தான் ஆரிஜினேட் ஆகி இருக்குது. சாரி, மத்திய பிரதேஷ் பெத்துல் டிஸ்ட்ரிக்ட் அங்கேருந்து ஆரிஜினேட் ஆகிக்கிட்டு இருக்குது. என்னோடய டோட்டல் லென்த் 724 கிலோமீட்டர். அண்ட் ட்ரிபியூட்டரிஸ் வக்கி, கோமதி, அருணாவதி, அண்ணேர் அண்ட் நேசு. ஓகே, இதில் கேட்ட கொஸ்டின்ஸ்க்கு தான் ஆன்சர் பண்ணுங்கள். அண்ட் கிளாஸஸ் எப்படி இருந்ததுனோ உங்களோட கமெண்ட் வந்து சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஏதாவது நம்ம இதில் வந்து இன்ஃபர்மேஷன் சொல்லணும், இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும், அதையும் கமெண்டில் பண்ணுங்கள். தேங்க்யூ.